அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். கண்ணன்முறை இசன் கட்டுமான பொறியாளர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கட்டுவேல பூச்சி விலையை பயன்படுத்துற கலவை வந்து என்ன ரேசியோவில் பயன்படுத்தணும். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். கட்டு விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறதுல சிமெண்ட் கலவை சிமெண்ட் மாட்டர் 1:5, 1:6 வந்து பார்த்தீங்கன்னா கட்டு விலையை வந்து பயன்படுத்துவாங்க. சிமெண்ட்டுங்கிறதே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி பதிவுலேயே சொல்லியிருக்கேன், அது வந்து ஒரு ஒட்டுந்தன்மையோட பசை, சரிங்களா? பவுடர் ஃபார்மில் வாங்கிறோம், தண்ணிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து அதோடைய வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதை வந்து நம்ம மணலோட வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து சேர்த்துக்கிறோம். அதை வந்து ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு விதமாக நம்ம வந்து மிக்சிங் பண்ணிக்கிறோம். கட்டு விலையே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதம் இருக்குது. 9-inch செவர் சுற்றி போடுறதுக்கு போடுவோம். அந்த பாத்ரூம் கிச்சன்லாம் தடுக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 4.5 ஒத்த கலவரை போடுவோம், பார்த்தீங்களா? அது மாதிரி ரெண்டு டைப் இருக்கு கட்டு வலையில். இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான கலவை வந்து செட் ஆகாது. 9-inch அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது 1:6. 4-inch அளவுக்கு பார்த்தீங்கன்னா 1:4. 1:4, 1:6 என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பங்கு சிமெண்ட்டு, 6 பங்கு மணல், சரிங்களா? ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 6 மூட்டை மணல் அப்படிங்கிறது தான் கணக்கு. நம்ம வந்து கட்டுமானத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பயன்படுத்துவோம்னா பாண்டு பயன்படுத்துவோம், இல்லைங்களா? பாண்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரே சைஸாக இருக்காது. அதை வந்து நம்ம ஒரு கரெக்டான அளவாக நம்ம வந்து சொல்ல முடியாது. எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா, ஒரு பாண்டு வந்து எடுத்தீங்கன்னாக்கா ஒரு பாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 பாண்டு மணல் அப்படிங்கிறது தான் கணக்கு. அப்போ ஒரு மூட்டையாக நீங்கள் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூட்டை வந்து எத்தனை பாண்டு வருது அப்படின்னு பார்க்கணும். நார்மலாக 4 பாண்டு, சரிங்களா? அந்த மாதிரி வரும். ஒரு சில இடத்துல 5 பாண்டு வரும், நல்ல பெரிய பாண்டு இருந்தால் 3 பாண்டு வரும். நீங்கள் வந்து அதனால வந்து அந்த மூட்டை, ஒரு மூட்டை சிமெண்ட் வந்து எத்தனை பாண்டு வருது அப்படின்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ 4 பாண்டு வருதுன்னு வச்சுக்கிங்க, ஒரு மூட்டைக்கு 4 பாண்டு, அப்போ வந்து ஆறுக்கு பார்த்தீங்கன்னா 24 பாண்டு மணல், 4 பாண்டு சிமெண்ட்டு, 24 பாண்டு மணல் பயன்படுத்தும் போது அது வந்து கரெக்டான கலவையாக இருக்கும். மணலை வந்து அப்படியே குத்து மதிப்பாக வந்து வெட்டி விட்டு மொத்தமாக இழுத்து விட்டு கலவைப்படுவாங்க, அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. அடுத்தது வந்து பூச்சி வேலை. பூச்சி வேலைக்கு பார்த்தீங்கன்னா பூச்சி வேலை வந்து 3 வகையாக பிரிக்கிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற சீலிங், சரிங்களா? மேல் மட்டம் சீலிங் வந்து தனி, அது மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிற உள் பூச்சி, அது மாதிரி வீட்டுக்கு வெளியில் இருக்கிற அவுட்டர் பூச்சி, சரிங்களா? 3 வகையாக பிரிச்சுக்கிறோம். இந்த மூணில் பார்த்தீங்கன்னா சீலிங் பூசும் போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 1:3, அந்த ரேஷியோவில் வந்து சிமெண்ட் அதிகமாக போட்டு அடித்தா தான் ஒட்டும். அதனால 1:3 அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1:5 ரேஷியோவில் வந்து அடிப்பாங்க. அதோடைய கலவை குணம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரணும் அப்படின்னாக்க 12 mm, அதுக்கு கம்மியாக வரணும், சரிங்களா? லெவல் வந்து பக்கமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக வரும். கம்மியாக வர்றது தான் நல்லது. கலவை குணம் வந்து சீலிங்கில் வந்து ரொம்ப அதிகமாக கூடக்கூடாது. சுவரப்பூச்சி பார்த்தீங்கன்னா சுவரப்பூச்சி, உள்புற பூச்சி, வெளிப்புற பூச்சி ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கலவையோட விதம் வந்து பார்த்தீங்கன்னா 1:5 அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்துகிறோம். உள் பூச்சி பார்த்தீங்கன்னா கலவகணம் வந்து பார்த்தீங்கன்னா 12 mm வரைக்கும் இருக்கலாம். வெளிப்பூச்சி, வெளிப்பூச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 mm 18 mm வரைக்கும் இருக்கலாம். அதாவது 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வரைக்கும் கலவகணம் இருக்கலாம். இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.